நாம சமீபத்தில் தான் சொன்னோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து நம்ம புஷ்பா 2 ரிலீஸ் ஆகதான் இருந்து அதுக்கப்புறம் டிசம்பர் 6 தள்ளி போயிட்டாங்க. ஸோ அன்னை எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும்னு பல படங்கள், குறிப்பாக நம்ம தமிழ் படங்களே அந்த தேதிக்காக ரொம்ப ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. இப்போ போட்டி போட்டு அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியே தங்களோட படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலா இயக்கத்தில் அருண்விஜய் நடிக்கிற வணங்கான் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே பல வருடங்களாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரமோட அந்த தங்களான் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேருக்கும் சரிசமமான போட்டி, படு பயங்கர போட்டி. கண்டிப்பாக நல்ல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய விருந்து அப்படின்னா சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இன்னும் சில படங்கள் சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக இந்த போட்டியும் ஆரோக்கியமான போட்டி அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த படங்கள் லிஸ்ட் இருக்குது. ஏன்னா மூணாவது ஒரு படம் எப்போ ஆட் ஆயிருக்குன்னா சமீபத்தில் தான், அந்த படத்தின் பெயர் மெய்யழகன் அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படம் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு காரணம். அவர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில், விஜய் சேதுபதி திரிஷா நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த 96 அப்படிங்கிற ஒரு தரமான காதல் காவியத்தை எடுத்த இயக்குனர் பிரேம்குமார் தான். ஸோ அந்த ஒரு படத்துலேயே அவர் வந்து ரொம்ப சிறந்த இயக்குனர் அப்படின்னு பேரை வாங்கிட்டாரு. அவர் இயக்கத்தில் தான் மெய்யழகன் படம் உருவாகியிருக்கு. ஸோ 96 காதலை தொட்டவர் இந்த மெய்யழகன் படத்தில் கார்த்தி அரவிந்த்சாமி வச்சு ஒரு நட்பை பற்றின ஒரு கதையை வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்காராம். ஸோ இந்த படமும் 96 மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவின் நெல்சன் இணைந்துள்ள பிளட்டி பெக்கர் அப்படிங்கிற படம், நெல்சன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கவின் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கவின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் கெட்டப்பில் அச்சு அசல் அப்படியே இருந்தார். ஸோ இந்த படமும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆகுது. இப்போது இதை தாண்டி இன்னொரு படம் வருது, காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம கிருத்திகா உதயநிதி. இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு நேரமில்லை டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே காதலும் காமெடியும் கலந்த ஒரு அட்டகாசமான ஜானரில் உருவாகியிருக்கான். ஸோ இந்த படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் வணங்கான் தங்களான்னு ரெண்டு படம் தான் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஆனால் இப்போது மெய்யழகன், பிளட்டி பெக்கர், அப்புறம் காதலிக்க நேரமில்லை, இப்படி மூன்று படங்கள் ஆட் ஆயிருக்கு. கடைசி நேரத்தில் எந்த படம் பின்வாங்கும் அப்படிங்கிறத நாம் வந்து இப்போவே கணிக்கலாம். பட் அது எந்த படம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. மொத்தத்தில் வணங்கான், தங்களான், காதலிக்க நேரமில்லை, மெய்யழகன், பிளட்டி பெக்கர் இந்த 5 படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.